சத்தியோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு வணக்கம். முதற்கண் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா சகசர பீடத்தில் அபிஷேகத்துக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இதில் சகசர பீடத்திலக்கு வந்து நம்ம அந்த ஃபீல் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, பட் ஒரு மணி நேரம் நம்மளால் எந்த அசைவும் இல்லாமல் என்னால் போற முடிஞ்சுது. ஏன்னா இதுவரை அப்படி எந்த இதுலேயும் என்னால் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு மேலே என்னால் போற முடியாது. ஸோ அந்த சக்தி வந்து என்னை எப்படியே எந்த விதத்துலையும் ஆடாமல் அசையாமல் என்னால் ஒரு மணி நேரம் வெரி ரொம்ப ஈஸியாக போற முடிஞ்சுதுங்க. இதிலேருந்து என்னென்னா ஒரு ஃபீல் வந்து ஒரு உடம்புக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வந்தது, அதுபோக வந்து சில சில சமயம் ஷேக் வந்ததுங்க. அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃபீலாக எனக்கு தோணுச்சுக்குது. சகச பீடத்தில் போடும்போது சங்கபிஷேகம் சன்னபிஷேகம் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. சாஸ்திரிகள் எல்லாருமே சுத்தி நின்று அந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் போது அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது. ஸோ அந்த ஃபீல் வந்து இதுவரையிலும் நம்ம எங்கேயுமே நம்ம அந்த ஃபீலை நம்ம உணர்ந்திருக்க முடியாது. ஸோ அந்த ஃபீல் என்ன சொல்கிறதுங்க, அது சொல்ல முடியாத ஒரு உணர்வு தான் சொல்ல முடியும். அதை நம்ம ஒரு என்ஜாய் ஐ மீன்ஸ் அனுபவித்து பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு அதனால் அதை உணர முடியும். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சத்தியோதயம் நல்லதே நடக்கும்.